அழைக்கிறான் மாதவன். அண்ணா குருவே சரணம். நான் யாருன்னு கேட்கும் போது நான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற தன்மையில் தான் நான் இதை பார்க்கணும் அப்படின்னு புரிஞ்சும் போது ஒரு பெரிய ஒரு விஷயம் எனக்குள்ளே நடந்துச்சு. அதே மாதிரி கவனமாக இரு, அந்தந்த மூமெண்ட்டில் கவனமாக இரு அப்படின்னு அவர் சொல்லி நான் அதை ஒன்று ஒன்றா நான் செய்யும் போது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஏதோ நடக்குது, எனக்கு என்னன்னலாம் தெரியல. அந்த அனுபவம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. வாழ்க்கையோட பெரிய ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ணா விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து காலையில ஏந்திருக்கிறதுல இருந்து நைட்டு முடியிற வரைக்கும் எல்லாமே விட்டு கொடுக்கற தன்மையில தான் இருக்கு அப்படிங்கறது ஆழமா புரியுது. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி பேட்ச் 4 நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் பேட்ச் 5 பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நவம்பர் 20 டு டிசம்பர் 10 வரைக்கும் இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் நடக்கிறது. எந்தெந்த நாளில் எந்தெந்த மாதிரியான ஷெடியூல் ரன் ஆகிருக்குது, எந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா www.amsource.com அப்படின்னு கூடிய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாளில் எந்தெந்த மாதிரியான கிளாஸஸ் நடக்குது அப்படின்னு கூடிய ப்ரௌச்சர் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளோட ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்க 9087808808 அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணினாலும் அங்கே ப்ரௌச்சர் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க, நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி நடந்தவங்களோட ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருக்கா, கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் இருக்கா அப்படின்னா அதுவும் வெப்சைட்டில் இருக்குது, தாராளமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரம்ம முகூர்த்தம் 4வது பேட்சுக்கும் 5வது பேட்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நியூவான டாபிக்ஸ் நிறைய அதில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். டிவைன் லைட் மெடிடேஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிரர் மெடிடேஷனாக இருக்கட்டும், ஆக்டிவ் லிசனிங் ப்ராக்டிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப எஃபெக்டிவான ப்ராக்டிசஸ் எல்லாமே இதில் நியூவாக இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தாராளமாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை நடக்க இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எந்தெந்த நாடுகளில் தெரியும், எந்தெந்த நாடுகளில் தெரியாது, எந்த நேரத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றியும், இது எந்த நேரத்தில் நிகழுது அப்படின்றத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சூரிய கிரகணமானது தமிழ் சோபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 27ஆம் தேதி 14/10/2023 சனிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த சூரிய கிரகணம் அப்படின்றது நிகழ இருக்குது. இது கேது கிரகஸ்த சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேது கிரகஸ்தனா என்ன, சூரியனும் சந்திரனும் கேதுவும் இணைஞ்சிருக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடியது இந்த கேது கிரகஸ்த சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வருது, சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த நேரத்தில் எந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் பார்த்துக்கலாம். இது எந்த நேரத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8:34 PM to 2:25 நள்ளிரவு 2:25 AM வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் அப்படின்றது நீடிக்குது. இது சித்திர நட்சத்திரத்தில் தான் வருது. இந்த கேது கிரகஸ்த சூரிய கிரகணம் சித்திர நட்சத்திரத்தில் வர்றதுனால இந்த சித்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க போயிட்டு காலை நீங்கள் எந்திரிச்ச உடனே, ஏன்னா இது இரவு பொழுதில் வர்றதுனால காலையில் எந்திரிச்ச உடனே கோயிலுக்கு போயிட்டு எல்லாருமே இந்த நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் காலை பொழுதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க சூரியனோட மந்திரம், இந்த சூரியனோட மந்திரத்தை சொல்லி நீங்கள் அந்த தோஷத்தை தாராளமாக கழிச்சுக்கலாம். அதே மாதிரி இது எந்தெந்த நாடுகளில் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வட தென் மத்திய அமெரிக்கா பகுதிகளும் மற்றும் மெக்சிகோ பகுதிகளும் தெரியும் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவில் தெரியுமா அப்படின்னா நிச்சயமாக இந்தியாவில் தெரியாது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க வருத்தப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஐயோ இந்த நேரத்தில் நான் வெளியே போயிட்டுனே எதுவும் பிரச்சனை கொடுத்துருமா, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நான் வெளியே போயிட்டுங்க எனக்கு பாதிப்பு கொடுக்குமானா, நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாதிப்பு கிடையாது. நான் சொன்ன நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள் மெக்சிகோ போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இது பிரச்சனையாக இருக்கும். மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க இதை கடைபிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சமைத்து வைத்த உணவுகள் இருக்கும், அந்த சமைத்து வைத்த உணவுகள் என்ன பண்ணணும்னா தர்பைப்புல் வந்து அதனால தான் போடுவாங்க. தர்பைப்புல் ஒரு ஒரு உணவுகள்லையும் போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி முன்னாடியே சமைச்சு வச்ச உணவு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அதுக்கப்புறம் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீர் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் நீங்கள் தர்பைப்புல் போட்டு வச்சிடலாம். அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து கொண்டையில் வந்து தர்பைப்புல் வந்து சொருகி வச்சு பயன்படுத்தலாம். இது எல்லாமே வந்து அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷம் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டது. ஸோ இந்த விஷயங்களை கடைபிடிச்சிங்கனாலே போதுமானது. அதே மாதிரி இந்த நேரத்தில் சிசர் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எல்லாமே சில சில காரணங்களுக்காக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கும் போது நிச்சயமாக பிரச்சனை இருக்காது. நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறீங்க, ஆனால் இந்த டைமில் நான் வெளியே போயிட்டேன், இந்த 8 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலே நைட்டு நான் வெளியே போயிட்டு வந்துட்டேன், இது எனக்கு பிரச்சனை கொடுக்குமானா, பிரச்சனை கொடுக்காது. நான் சொன்ன நாடுகளில் மட்டும்தான் பிரச்சனை கொடுக்கும். ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுங்க. இந்த கிரகண காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நள்ளிரவில் முடியுது. காலையில் எந்திரிக்கக்கூடிய அந்த பொழுது என்பது நீங்கள் இறைவனை வழிபட்டுட்டு குளிச்சுட்டு இறைவனை வழிபட்டுட்டு வீட்டை சுத்தம் பண்ணிவிடுங்க. பூஜை அறையில் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு சாம்பிராணி போகிறாந்தால் சாம்பிராணி போட்டு உங்களோட வேலைகளை நீங்கள் தொடங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோ
வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பகுதி வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க.